ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஹெல்த்தியான மிளகு ஜீரக கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் உளுந்து கொழுக்கட்டை வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க மேலே கார்ட்ஸ்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு ஜீரக கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்து உணவில் நிறைய மிளகு சேர்த்துக்க சொல்கிறாங்க. ஸோ மிளகு யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு கொழுக்கட்டை செய்யலாம். நான் வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் இடியாப்ப அரிசி மாவு எடுத்துக்கலாம், இல்லை கொழுக்கட்டை மாவு கூட எடுத்துக்கலாம். கால் டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், அரை டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், அதாவது பெப்பர் பவுடர், அரை டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், கால் கப் துருவுன தேங்காய் சேர்த்துக்க போகிறேன், கால் கப் சுட சுட வெந்நீரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். ரெண்டு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சோன்னா நம்ம மாவு இந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். கொழுக்கட்டை மாவு தயாராகிடுச்சு. இப்போ கையில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு சின்ன சின்னதாக நான் வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் பிடிச்சி வைக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை போட்டிருக்கேன், பார்க்காதவங்க மேலே கார்ட்ஸ்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், மறக்காமல் பார்த்துருங்க. இதே மாதிரி ஓவல் ஷேப்பில் எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக பிடித்து வச்சிடணும். இப்போ நம்ம பிடிச்சு வச்சுருந்த பிடி கொழுக்கட்டையெல்லாம் இட்லி பானையில் வச்சு நான் ஒரு 15 நிமிஷம் வந்து வேக வைக்க போகிறேன். 15 நிமிஷம் கழித்து நம்மளோட மிளகு ஜீரக பிடி கொழுக்கட்டை தயாராகிடும். இதை நம்ம தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், டாட்டா பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.